ஹலோ தமிழ் பிக்சர் நேயர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து பூமிக்கா. ஆமாங்க, ஸோ சமீபத்தில் ரிலீஸ் ஆகிய படம் சக்கப்போடு போட்டுட்ருக்குது, அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஸோ நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். படத்தோட மையம் என்னென்னா, ஸோ ஒரு என்விரான்மெண்ட் பேஸ் பண்ண படம். படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கலேஷ்வரத்து ஸ்ரீஜா அண்ட் ஐஸ்வர்யா ரஜேஷ் அப்போ இன்னும் சில புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாக ஊட்டி நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படம் எப்படினு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்ரீஜா வந்து ஃபோன் பேசிட்டே வராங்க, அவங்க ஹஸ்பண்ட் கூட போய் ஃபோன் பேசிட்டு வரும்போதே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் வந்து அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அந்த ஆக்சிடென்டான காரணத்தை வந்து உடனே சொல்ல மாட்டுறாங்க. அதை கட் பண்ணி கொண்டு போய் சீன் கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்கன்னா, ஊட்டியில் வைக்கிறாங்க. அதில் வந்து ஐஸ்வர்யா ரஜேஷ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சைக்காஸ்ட்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதேவும் ஒரு கார் வருது. அந்த காரில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. ஹஸ்பண்ட் வந்து வரும்போதே ஒரு ஆர்கிடெக்டையும் அவங்க தங்கச்சியும் ஏற்றிட்டு வராங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் சீன் வந்து அவங்க பையன் வந்து பேசவே மாட்டுறாங்க, அதனால தான் நாங்கள் மூவ் ஆகிறோம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அப்படி இந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே மூவ் ஆகிறோம், எதனால் பையன் ரீசன் வச்சு நாங்கள் மூவ் ஆகிறோம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டே வராங்க. அவங்க வந்து கவலைப்படாதீங்க, உடனே சரியாயிரும் பையனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து அவங்க தங்கச்சி வந்து ஏற்றிட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்து மேக்கப் போட்டு அந்த காரில் ஏறி வருது. இந்த ரெண்டு பேரும் பிக்கப் பண்ணிட்டு வரும்போதே ஐஸ்வர்யா ராஜேஷ் நின்றுருக்காங்க. மூணு பேரும் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போதேவும் அந்த பையன் தூங்கிடுறான், சின்ன பையன். அதுக்கப்புறம் இப்போ வழியில் பாதி இடத்துல நிப்பாட்டி அந்த மாதிரி ஒரு கால் வருது. அந்த காலை பேசுகிறாரு ஐஸ்வர்யா ராஜேஷ் ஹஸ்பண்ட். அவங்க வந்து ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருக்கும்போது மினிஸ்டர் வந்து, இந்த தம்பி முடிச்சிடலாம் ஏன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது எதை பற்றி பேசுகிறாங்க நமக்கு தெரியல, கண்டிப்பாக முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போதேவும் அந்த அசிஸ்டையும் பக்கத்தில் அசிஸ்டையும் ஏற்றிட்டு அவங்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு. அந்த வீட்டில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு அம்மான் சக்தி இருக்கணும் அப்படின்றது தான் சொல்ல வரலங்க. அந்த வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்ல வராங்க. அந்த சீனில் வேணுன்னா ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்க. ஆர்கிட்டக்கோ இந்த மாதிரி வீடு நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்துட்டு போகும்போதே அவன் தங்கச்சி வந்து ஃபுல் மேக்கப் போட்டுட்டு இறங்கிட்டே இருக்கான். ஒருத்தனை இறங்கி வீட்டுக்கு போகும்போது அவன் கூப்பிட்றாங்க. ஸோ மேக்கப் போட்டது போதுமா போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து ஆர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வீடு நான் பார்த்ததே இல்லையே, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதேவும் இத்தனை நாள் இப்போ ஃபாரின் மினிஸ்டர் லைட்டாக எப்படி இந்த மாதிரி அழகாக நினச்சிடலாம் எப்படி பார்ப்பா அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லி கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போதேவும் என்ன சொல்லணும், வீட்டை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு தான் போகிறாங்க. அந்த வீட்டில் வந்து என்னதுன்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு பழைய காலத்து வீடு அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த காட்டிகிட்டு இருக்கும்போதும் அந்த சின்ன பையன் வந்து ஹெல்ப்பர் வந்து பேசிகிட்டே கூட்டு போகிறார், நீ நான் இந்த வயசில் இருக்கும்போது அந்த இடத்துல சுற்றி பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த சின்ன பையனை கூப்பிட்டு போகிறார். அவர் ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லும்போது நான் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கோம் நாங்கள் அப்படின்ட்டு ஒரு அந்த எந்த ப்ராஜெக்ட்டும் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மட்டும் படத்தில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னென்ன சுற்றி படத்தை சுற்றி வருது. ஸோ அதில் வந்து அந்த ஹெல்ப்பர் வந்து அந்த மரத்தோட வேர் இதெல்லாம் டச் பண்ணி பார்க்குறாரு. ஸோ டச் அந்த தொடும்போதையும் அவருக்கு என்ன ஃபீலாக தெரியல. அதுவாகட்டும் வீட்டை சுற்றி இருக்க எல்லா பக்கம் இருக்கிற அந்த வேரெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்க்கும்போது அவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. ஹேர் ஸ்டைலிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேர் ஸ்டைலிங் பண்ணால் இப்போ ரொம்ப இது ஹேர் ஃபால் ஆகிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு கார்த்திக் தெரியுமா, கார்த்திக் மெசேஜ் பண்ணிப்பார், ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, ஸோ போய் பேசலாமா அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க. ஹாயின் போட்டு உடனே அவங்க ஃபோட்டோ கேட்குறாங்க. ஃபோட்டோ கேட்கலாமா அப்படின்னு கேட்டுன்னு அவங்க ஆச்சு என்ன அல்பத்தனமாக இருக்கு, நீங்கள் ஃபோட்டோ கேட்குறோம் நம்ம ஃபஸ்ட்டு அனுப்புவோம் அப்படின்ட்டு அவங்க ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு உட்காந்து இதில் சீட்டிங்கில் வரும்போது அவங்களுக்கு தெரியல, அதனால சேரில் சோஃபாவில் பின்னாடி சோஃபாவில் ஏறி உட்காந்து அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ அனுப்பிட்டு உன் போட்டோ அனுப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டோம்னா இந்த மாதிரி அந்த போட்டோவா சீன் நான் நீங்க எடுத்த போட்டோலாம் அனுப்பி இருக்கேன் நான் அப்படின்னு பாருங்க, ஜூம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மெசேஜ் ரிப்ளை வருது. அதை பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு இந்த மாதிரி இங்கே பாரு இந்த போட்டோ நான் என்ன தெரியுது சீரியஸாக பார்த்தா தெரியுமா அப்படின்ட்டு அந்த ஐஸ்வர்யா போனை கேட்குறாங்க. ஐஸ்வர்யா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ என்ன ஒன்றுமே இருக்காது, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏதாவது நான் ஃபோன் மிஸ் ஆகிருக்கோம் செஞ்சுருக்கோம், நீ விடு தேவையில்லாம் மெசேஜ் வருது, நீ ஃபோனை கட் பண்ணிட்டு போய் வேறு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதும் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. கன்ஃபியூஷன் இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து ஐஸ்வர்யா ஹஸ்பண்ட் வரும்போது அந்த மாதிரி மெசேஜ் வருது பாருங்க என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போதும் அவர் சொல்கிற அப்படி இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு என்ன இதுதான் ஆயிடுச்சா, இந்த ஏரியாவில் டவர் இல்லாமல் ஆல்ரெடி 8 வருஷம் ஆயிடுச்சு, அது எப்படி மெசேஜ் வரும் அப்படின்ட்டு அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ திரும்பவும் ஐஸ்வர்யா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, சரி ஓகே வீடு வேறு ஏதாவது நான் வந்து யாராவது ஆக்சிடென்ட் நான் இடத்துல ஃபோன் காணாமல் போயிருக்கோம், அந்த ஃபோன் அடுத்த மெசேஜ் இருந்தால் ஃபோனாக நம்பர் இருக்குமா அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுமா அப்புறம் மெசேஜ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்கள. ஸோ அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. பர்டிகுலர் ஹீரோட தங்கச்சி வந்து ரொம்ப பயந்து போடுறாங்க. ஸோ அவங்க ரொம்ப கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது ஒரு சின்ன படம் மாதிரி தான் போல அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு
ஏதா பண்ணுங்க ஏதா பண்ணுங்க, இங்கேருந்து போயிடலாம், தயவுசெஞ்சு போயிடலாம், இங்கே இருக்க முடியாது, இங்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வாங்க போயிடலாம் வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப எல்லாரையும் கெஞ்சுறாங்க. கெஞ்சிட்டு இருக்கும்போதே ஹீரோ யோசிச்சுட்டே இருக்க அப்படியே அவரா யோசிச்சுட்டு இருக்கும்போதே திரும்ப அந்த மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் வந்தோம் என்ன பண்ணுறது இது பண்ணுற நம்ம அந்த ஃபோட்டோவில் திரும்ப அந்த ஃபோட்டோ வருது, அந்த ஃபோட்டோவை ஒத்து பார்க்குறாங்க இது எதுவுமே தெரியல. அவரும் ரொம்ப பார்க்குற அப்படி பார்த்துட்டு ஒன்றுமே தெரில. ஸோ அப்போ அப்பையும் பார்த்து பவர் கட் ஆகிடுது, இன்னும் பயந்துடுறாங்க. பவர் கட் ஆகணும்னா சரி பையனை தூக்கிக்கிட்டு எல்லாம் பேசுகிறாங்க, இன்னும் இங்கே இருக்கு கொஞ்சம் சேஃப் இல்லை வா போயிடலாம், போயிட்டு பார்ப்பறா நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டு சிட்டி தாண்டி இந்த ஊரை விட்டு போது போயிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணலாம் பண்ணலாம்ன்ட்டு ஐஸ்வர் ராஜேஷும் அவர் ஹஸ்பண்டை பேசிட்டு ஸோ கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்தபோது காரில் கார் ஸ்டார்ட் ஆகி கார் போயிட்டு இருந்தது, காரில் வந்து நடுவில் கொஞ்சம் தூரம் கார் ஸ்டார்ட்டே ஆகலை, நின்றுச்சு, பிரேக்கன் ஆயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால. என்ன பண்ணுறது இது பண்ணுறது தெரியாமல் அவங்க முடிச்சுட்டு இருக்கும்போதே ரொம்ப பயப்படுறாங்க. காரை விட்டு இறங்கி போயிடலாமா செய்யலாமா, அவரும் போய் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறாரு, கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன வீட்டுக்கே போயிடலாம், திரும்ப வீட்டுக்கே போனால் நமக்கு சேஃப், இது இங்கேருந்து திரும்ப காட்டுக்குள்ளே போனால் சேஃப் இல்லை அப்படின்ட்டு அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. கன்வின்ஸ் பண்ணுறப்ப அவங்க யாருமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ரெடியாக அப்போ என்ன பண்ணுறது வா போயிடலாம் அப்படின்னு அந்த ஆர்கிட்டக்கு அவங்க அந்த லேடியும் கூப்பிட்றாங்க, அவங்களையும் கூப்பிட்றாங்க. ஸோ அந்த பொண்ணு அந்த ஹீரோ தங்கச்சியும் கூப்பிட்றாங்க, யாருமே வர்ற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ இந்த பையனை வச்சுட்டு என்ன பண்ணுறது இது பண்ணுறது தெரியாமல் எப்படியாவது போயிடலாம், ஸோ வேணாம் வீட்டுக்கு போயிடலாம், அங்கேயா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் அப்படின்ட்டு பேசிட்டு அவங்க வீட்டுக்கு வரணும் முடிவெடுக்கிறாங்க. ஸோ அந்த ஹீரோ தங்கச்சி ரொம்ப அடம் பிடிச்சி கூப்பிட்டு வராங்க வீட்டுக்கு. ஸோ இது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது, பார்த்துக்கலாம் வா கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஹேண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே போய் உட்காராங்க. மேலே போய் உட்காரும்போது தான் தெரியுது ஐயா சரி அந்த ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க ஃபோன் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேட்டரி கழட்டி போட்டாங்க. பேட்டரி பேட்டரி எடுக்காத ஃபோன் வந்து ஆன் ஆகுது, அது எப்படி அதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஸோ திருப்பி கேட்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஹாலில் இருந்துட்டு கேட்குறாங்க. ஹாலில் நின்றுக்கிட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கேட்டோம்னா மெசேஜ் வந்து அதானா வந்துட்டு இருக்குது, ஒரு ஸ்கூல் நேம் சொல்லி அந்த மெசேஜ் வருது. அந்த ஸ்கூல் நேம் வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த ஸ்கூல் இந்த ஏரியாவில் இருந்து ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகும், ஏழு எட்டு வருஷமான சம்பவம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த ரொம்ப சொல்ல வரான், நம்மளை கம்யூனிகேட் பண்ணுறான், ஸோ நம்ம கேட்கலாம் என்ன நடச்சு ஏதாவது எது நடச்சுன்னு கேட்கும்போது அவங்க கிட்டே கேட்குறாங்க. ஸோ கார்த்திக்கும் இந்த நீங்கள் எடுத்துகிற ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போதும் இல்லை இல்லை அந்த மாதிரி சம்மந்தம் எதுவுமே இல்லை, நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் எடுத்தோம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யராஜேஷும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு அந்த கான்வர்சேஷனை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்கும் ஹீரோ தங்கச்சி வந்து ரொம்ப அடம் பிடிச்சி நான் என்னால் முடியாது நான் இருக்க முடியாது அப்படின்ட்டு வெளியே கிளம்ப பார்க்குறாங்க. வெளியே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூல் லைஃப் ஒரு இடத்துல போய் அந்த லைப்ரரியெல்லாம் அந்த சொல்யூஷன் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ தேடி போகிறாங்க. அந்த லைப்ரரியில் போய் அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பர்டிகுலர் ஆஃப் கைண்ட் ஆஃப் ஒரு புக்கை ஒரு செட் ஆஃப் புக்கை எடுத்துகிட்டு வராது. அந்த புக்கை எடுத்துகிட்டு வரும்போதேவும் அவங்களால முடியல, அந்த இதில் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி தங்கச்சி வெளியே போயிட்டு இருக்க ரொம்ப சென்னை எல்லாம் சுற்றி வளைச்சிருது. சென்னை சுற்றி வளைச்சனையும் அந்த ஹெல்ப்பரும் சரி அவரும் சரி ஓடி வந்து காப்பாற்றிடுறாங்க. ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக கிடச்சிருது, மூணு பேரும் கிடச்சிருது. பர்டிகுலராக அந்த ஹீரோயின் தங்கச்சி வந்து ரொம்ப கிடச்சிருது, இவங்க ரெண்டு பேரும் அந்த சென்னை வந்து சுற்றி வளைச்சி கிடச்சிருது. எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அவங்க தங்கச்சி கூப்பிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தோன்னா ரொம்ப கடிபட்டுருக்குது, பார்த்துக்கோ இன்ஜெக்ஷன் போடணும், இன்ஜெக்ஷன் டிடி மட்டும் தான் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டோசேஜ் போடலன்னா ஒன்றும் முடியாது அதனால. ஸோ ரொம்ப சிக்கல், இன்னும் 12 hours தாங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்துக்கலாம் விடுதலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இது எப்படி இது எப்படி ரியாக்ட் பண்ணான்னு தெரியாது. ஸோ நீ கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே அப்படின்ட்டு அவன் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி அவன் அந்த பொண்ணுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த நாய் சென்னாய் கடிச்சி இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போடுறாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துக்கோ அப்படின்ட்டு திரும்ப மெசேஜ் வருது. மெசேஜ் வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் நேம் சொல்லி அந்த ஸ்கூல் நேமில் ஆல்ரெடி சொல்லுவாங்களே அந்த நேமில் வந்து கீழே ஒரு கிளாஸ் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ரூம் போனோன்னா அந்த அவங்க ரீட் பண்ண அந்த மேகசீனில் மிச்ச பேப்பர்லாம் எப்படி அப்படின்ட்டு பார்க்கணுன்றக்காக ஐஸ்வரோஜிஸ் மட்டும் தனியாக போகணுன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ ஏன்னா அவங்க தங்கச்சி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆல்ரெடி வெளியே போய் சென்னாயிட்டெலாம் கடிபட்டு வந்தாச்சு, ஸோ இது ஒன்றும் பண்ண முடியாது, நான் போயிட்டு வரேன் நீங்கள் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வரோஜிஸ் வந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இருக்கும்போதேவும் அந்த சீனில் வந்து இப்போ எப்படின்னா ஹெல்பர் வர்றாரு. ஹெல்பர் வந்து பார்த்துட்டு எல்லாம் பார்க்குறாங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா பேசிட்டு முடிவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. உட்காந்து நீ ஒன்றும் பண்ண முடியாது,
நீ போறே நான் போறே அப்படின்ட்டு என்ன பேசிட்டு இருக்கும்போது சீன்ல வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு சீன்ல போய் போன் எடுத்துட்டு போய் திரும்ப அந்த டெக்ஸ்டை பாக்குற அப்படி ஹீரோ ஹீரோ பார்க்கும்போது என்னதான் நடக்குதுன்னா என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும்போது அந்த கண்டினியூஸா ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டே இருக்குது. அந்த டெக்ஸ்ட்ல வந்து ஒரே ஃபார்மட் லெட்டர் வந்து வந்துட்டு இருக்குது. பட் அந்த வேர்டு வந்து டிஃப்ரெண்டான வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைரியில் நோட் பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த மாதிரி பாரு வேற வேற நேமா வந்திருக்குது வேற வேற டெக்ஸ்டா வந்திருக்குது பாத்துக்கோ அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் தெரியுது அதில் ஆமா இது டிஃப்ரெண்டான நேமா வந்திருக்குது ஸோ இன்னவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்பரை கூப்பிட்டு அந்த ஸ்கூல் போய் அந்த அந்த இதை உடச்சு அந்த மிச்சம் அந்த மேக்சைனில் அவங்க படித்தாங்க அந்த படித்தாங்க படிக்கும்போது தான் தெரியுது அவங்களுக்கு பூமிகா அப்படின்ற ஒரு பேர் வந்து ஒரு கோரல் ஆகுது. ஸோ இது கார்த்திக் இல்லை பூமிகா தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்க ரிசல்ட் பண்ணிட்டு அந்த மிச்ச பேப்பரை தேடி தான் இவங்க போகிறாங்க. ஐஸ்வர்யா ரஜேஷ் பூமிகா இயற்கை காதலி அப்படின்ற ஒரு மேகசின் வந்து அந்த கிழிஞ்ச பேப்பர்லேருந்து வருது. ஸோ அந்த படித்து பார்த்தபோது தான் அந்த பேக்ரவுண்டில் அந்த மேகசைன் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கர ஒரு ரைட் முன்னாடி ஒரு சீன் அதாவது ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஆர்டிசமால பாதிக்கப்பட்டிருக்குது. அவர் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து லைப்ரரியா இருக்காரு. லைப்ரரியா இருக்க அந்த பொண்ணு வந்து செம்மையாக ட்ராப் பண்ணுது. ஸோ ஃபுல்லாக ட்ராப் பண்ணுது. அந்த ஆனால் பொண்ணு வந்து ஆர்டிசமால ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு எப்படியாவது படிச்சு எப்படியாவது பப்ளிக் எக்ஸாம் எழுத வச்சிடணும் அப்படின்ற அப்பா வந்து எப்பயுமே ஆசைப்பட்டே இருக்காரு. ஸோ ஆசைப்பட்டு இருக்கும்போதே என்ன நடக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு சின்ன சின்னதாக சொல்லி கொடுத்துட்டு இங்கிலீஷ் ஆகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு ஒரு மரத்தடியில் கூப்பிட்டு போய் அந்த பொண்ணு வந்து அந்த மரத்தை எப்படி தான் அப்சர்வ் பண்ணாலும் அப்சர்வ் பண்ணி அந்த பொண்ணு அவங்க அப்பா சொன்னதையும் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அவங்க கேட்கவும் பதில் சொல்லுது. ஸோ ஒரு சூப்பர் சின் அது அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்புறம் அந்த சீன்ல கூட்டம் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு பேசிக்காகவும் ஒரு ஒரு நேச்சுரா லைக் பண்ற பொண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிசர் துணி ஆகட்டும் ஏதாவது துணி ஆகட்டும் அப்படின்னு கொடுத்தா அதை ஏத்துக்கவே முடியாது. ஸோ அவங்க வந்து அப்பா அந்த அழுக ஆரம்பிச்சிடும். அவங்க அப்பா ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஸ்கூல்ல கேட்கறாரு எப்படியாவது அப்படி எக்ஸாம்பிள் சொல்லுங்க நான் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வீட்லயே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போதைக்கு முடியாது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல்ல வந்து சேலுக்கு வருது. அந்த ஸ்கூலுக்கு சேலுக்கு கூப்பிட்டு வர போறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க பூமிக்கு அந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டு வந்து கொஞ்சம் பக்கத்து வீட்டுல வந்து ஒரு காலி இடத்துல வந்து அந்த வீட்டுல ஃபுல்லா டிராயிங்கா வரைஞ்சு வைக்குது. அந்த வரைஞ்சு வைக்கிற இடத்துல வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த மரம் ஆகட்டும் அடுத்து நேச்சர் என்ன போகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த ஃபுல்லாக அந்த படத்தை ஃபுல்லாக மரம் அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லாக வரைஞ்சு வைக்குது. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சோன்னா அந்த ஸ்கூல் காம்படிஷனில் வந்து அவங்க போய் கலெக்ட் பண்ண டிராயிங்ஸ்லாம் போய் நேஷனல் லெவலில் வச்சோம்னா அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு தான் பேப்பர்லாம் வந்தோடனே அந்த ஸ்கூலில் கால் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் ஏன் நம்ம ஸ்கூல் இந்த யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க இப்போயும் நம்ம ஸ்கூல் தான் அப்படின்ட்டு ஸ்கூலில் நம்ம இப்போ பேச முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அப்பா வந்து பார்ப்போம் ஸ்கூல் அட்மிஷன் கிடச்சிச்சு வாப்போம் அப்படின்னு கூப்பிடும்போதேவும் அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் முடியலை. அந்த பொண்ணு என்னால் என்ன பண்ணிச்சு ஏது பச்சுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு ஒரே கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. அதனால் அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு ஒரு சீனை சொல்கிறாங்க. அது இந்த பொண்ணு ஏன் இறந்துச்சு அப்படின்ட்டு அந்த மேக்சின் அப்படிதான் இருக்குது. இருந்தானே அந்த ஹெல்ப்பரை வந்து பார்க்குற அப்படி சிரிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே பேசிட்டேவும் சிரிச்சிட்டே போயிட்டு அப்படி போயிட்டு திரும்ப போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுற அப்படி ஜென்ரேட்டர் வந்துருச்சு. ஸோ இன்னும் அந்த சீனில் என்ன ஆச்சுன்னா அடுத்து என்ன நடந்திருக்குன்னா அடுத்து 8 இயர்ஸ் 6 இயர்ஸில் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் பூமிக்கு ஆரம்ப 3 மந்த்ஸில் ஒரு பர்டிகுலர் குரூப்பில் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு 6 மந்த்தில் அங்கே இந்த வீட்டில் குடியிருந்தவங்க எல்லாமே வழி பண்ணி போயிட்டாங்க. அப்படின்ட்டு ஒரு சீன் வந்து அவங்க யூவிச்சு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நடந்துருக்கணும் அப்படின்ட்டு ஒரு அப்சர்வேஷன் சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் அவங்க ஒரே கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. என்ன பண்ணலாம் அடுத்து நெக்ஸ்ட் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஃபோனை பார்க்கும்போதேவும் அந்த ஃபோனில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி கன்சோல் பண்ணி அவங்க உள்ளே போய் அடுத்த வேலையாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு போய் உட்காந்து என்ன பண்ணுறது தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும்போதே திரும்ப மெசேஜ் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பக்கத்து பில்டிங்கில் நடித்த அந்த அந்த இது அந்த நேம் அந்த வீட்டோட நேம் சொன்னோன்னா அந்த ஹீரோ வந்து கிளம்பி போகிறாங்க.
கிளம்பி போகும்போதே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னாச்சு ஏதாச்சும் பேசிட்டு இருக்கும்போதே அந்த ஹெல்பர் சொல்றாரு, ஸோ பூமி வந்து இயற்கை வந்து தன்னைத்தானே திரும்ப வளப்படுத்திக்குவோம், இப்போ எப்படி நம்ம ஹெல்த் வந்து ஃபீவர் வந்து நம்ம ஹெல்த் திரும்ப சரியாகி வருதோ, இப்போ நமக்கு ஏதாவது மெட்டபாலிசம் ஏதாவது இதாக இருந்துச்சுன்னா அது எப்படி இது வருதோ அதே மாதிரி தான் பூமி வந்து அது அதுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம அதை திரும்ப அதுவே ரொட்டேட் பண்ணி அதுவே தன்னோட இயல்பு நிலைக்கு திரும்ப பார்ப்போம். அது இதுல இருந்து என்ன சொல்றதுன்னா நீங்க அவங்கள பார்த்துக்கோங்க, என்னையே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நம்ம இயற்கை வந்து நமக்கு சொல்ல பார்க்கல அப்படின்ட்டு இவங்களை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மீன்மேல் அவங்க வந்து அந்த பூமிக்கா வளர்ந்த அந்த வீட்டுக்கு போய் உள்ளே போய் பார்க்கும்போது தெரியுது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த என்ன சொல்கிறது ஃபுல்லாக அந்த இயற்கை சார்ந்த ஃபோட்டோ இயற்கை சார்ந்த அந்த ஓவியத்தான் ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுருக்கும் போதேவும் அவர் பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு. அப்படி ரொம்ப இந்த சீனில் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஹெல்ப்பர் வந்து இந்த மாதிரி தான் தாத்தா சொன்னார், தாத்தா வந்து சிரிச்சுட்டு இருப்பார் ஒரு விழுத தொட்டு பார்க்கும்போது சிரிப்பார், சிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சீனில் இருக்கும்போது ரொம்ப சிரிச்சுட்டு இருந்தார். ஸோ என்ன பண்ணுறதுக்கான எனக்கும் தெரியல அப்படின்ற கண் அவர் சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறாரு. ஸோ இவர் இந்த சேம் டைமில் வந்து அந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தோன்னேயும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரில. ஸோ இவங்க வந்து டீ போட்டு குடிக்கலாம் அப்புறம் டீ போட்டு குடிக்கவும் போகிறாங்க. டீ குடிக்க போகும்போதும் அவங்க டீ எல்லாருக்கும் கொடுத்தோன்னேயும் ஹீரோட தங்கச்சிக்கு டீ கொடுக்க தேடும் போதையும் அவனால காணும். சேம் டைம் அவர் வந்து அந்த ஓவியத்தெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுறாரு. ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த ஃபோனை இந்த ஃபோன்னால்தான் பிரச்சனை அப்படின்ட்டு இந்த ஃபோன் எடுத்து உடச்சிருச்சு போய். ஸோ அப்போ உடச்சனே தான் பின்னாடி வந்து அந்த பூமிக்கா அந்த அவங்க அந்த 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 பொண்ணு வந்து அடிச்சது அந்த தங்கச்சியை அடிச்சிருது ப்ளஸ் அந்த ஆர்கிட்டெக்ட் அந்த அவன் அந்த பொண்ணை அடிச்சிருது. அடிச்சுட்டு இருக்கும் போதே ஆசிரியர் தேடி வராங்க. அந்த மாதிரி ஐயோ அடிபட்டு இருக்குது அப்படின்ட்டு ஓடி வரும்போதேவும் திரும்ப பூமிக்கா வந்து அந்த பக்கம் திரும்பி அடிச்சுட்டு ஹெல்பர் வர அப்படி ஹெல்பர் வந்தேன்னேவும் அந்த மாதிரி பார்க்குற அப்படி பார்த்துட்டு என்ன சொல்றது போய் பார்த்துட்டு பூமிக்கா பார்த்துட்டு கொஞ்சம் சுமையாக இருக்க அமைதியாக போங்க போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறாரு. போய் நீங்கள் போய் என்ன பண்ணணும் பண்ணுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்ண உடனேவும் அந்த பொண்ணு ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணதான் மயம் அப்படியே திரும்பி வந்தோன்னா நம்ம ஆசிராஜி தேடி ஓடி வருது. ஓடி வந்தோடனையும் அந்த பாட்டை ரொம்ப ஆசிராஜி ட்ரை பண்ணுறாங்க காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அட் லாஸ்ட் கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போகணுன்னு தான் தெரியுது அங்கே அவர் ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்டு வரும்போது சென்னையில் மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த காரை வச்சு வேகமாக அடிச்சுட்டு அந்த காரில் ஏற்றிட்டு வரும்போது அவங்களுக்கு தெரியுது எங்கள் பையன் பையனுன்னா பையன் தேடி போகிறாங்க. பையன் தேடி போகும்போது அந்த வயசாளி உள்ளே போய் நீ போய் அவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றி நான் போய் தம்பி பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. அந்த வீட்டை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு எடுத்து அந்த டோரை உடைக்கலான்னு ரெடியாக இருக்காங்க. ரெடியாக இருக்கும்போதேவும் கதவு டோர் அதுவாக திறக்குது. ஸோ அந்த பொண்ணு வயசாளி பார்க்குறாங்க அந்த மாதிரி பையன் வந்து மடியில் பூமிக்கா மடியில் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்குது. வரைஞ்ச நேமும் பார்த்து சாக்கிட்டு அந்த பொருள் வச்சுட்டு பையன் பேசாத பையன் வந்து அந்த பூமிக்காவுக்கு தேங்க்யூ சொன்னோன்னா தேங்க்யூ சொல்லி முடிச்சுட்டு முடிச்சிடறாங்க. ஸோ அங்கே அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு யாருக்குமே சொல்லாம ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஹெல்ப்பராக அவங்க ஊருக்கு போயிடுறாரு. ஸோ இந்த சீன் கொஞ்சம் முடிஞ்ச பிறகு அந்த ஆர்கிட்ட போய் பார்க்க போகிறாங்க ஐஸ்வர்யாஜி. சைசல் பார்த்தோன்னா ஸோ என்ன நடந்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இயற்கையாக நேசிச்சுட்டு இருந்த பூமிக்காவுக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ண விடாமல் அந்த மரத்தில் மோதி அந்த பொண்ணு இறந்துருச்சு. ஸோ அவங்க அப்பாவையும் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதை சொல்லி மிரட்டி எதுவும் பண்ண முடியாமல் பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இறந்தது எல்லாமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வந்த ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன்ல வந்து அந்த சொன்னே உங்களுக்கு இந்த ஐஸ்வர்யாஜிக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஐஸ்வர்யாஜிஸ் தான் புஷ் பண்ணிக்காங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஏடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியிலேயே தெரியுது இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணதேவும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் கார்த்திக். ஸோ இப்போ இது வந்து கிளைமேக்ஸ்ல காட்டுறாங்க. ஸோ அதனால தான் அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்ததும் ப்ளஸ் இந்த ஏரியாவில் வந்து ஒரு விழா பிளான் பண்ணலாம் இந்த மாதிரி 200 விழா பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கு காரணமும் அதுதான். ஸோ அதனால தான் கார்த்திக் இறந்தது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐயரை வச்சு பூமி பூஜை போட்டோம்னா முடிஞ்சு போகும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெங்களூர்லேருந்து இந்த ஸ்டோரிலாம் கேட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் தேடி வராங்க. தேடி வரும்போது இங்கே மீன்வல் பூமி பூஜைலாம் போயிட்டு இருக்கும்போது அவன் ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால. அங்கே வந்து ஐஸ்வர்யாஜ் வந்து எங்கே தேடி போகும்போது அந்த வீட்டில் போய் அவருக்கு அப்படியே எட்டி பார்க்கும்போது அந்த ஜன்னலில் அந்த டோர் அதுதான் உடைச்சிருது. ஸோ அந்த சீனை தான் முடியுதுங்க.